சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு திருத்தணியில் கொட்டு மழையில் ரசிகர்கள் சூர்யாவின் கட்டவுட்டிற்கு பாலபிஷேகம் செய்து 108 தேங்காய் உடைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் கையில் தீபாரதனை காட்டி மழையில் ஆடி பாடினர். இதனைத் தொடர்ந்து திரையரங்கம் அருகில் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. முதல் காட்சியை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். சென்னையில் போரூர் குன்றத்தூர் சாலையில் நிலவி வரும் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சென்னை மாநகருடன் முகலிவாக்கம், மதனந்தபுரம், கருகம்பாக்கம், கோவூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் சாலையாக போரூர் குன்றத்தூர் சாலை அமைந்துள்ளது. இதில் காலையும் மாலையும் அலுவலக நேரங்களில் கடுமையான வாகன நெரிசல் நிலவுகிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பது வாடிக்கையாகி வருவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். போரூர், மதனந்தபுரம், முகலிவாக்கம், வாய்க்கடை ஆகிய சந்திப்புகளில் போக்குவரத்தை சீரமைக்க போதிய காவலர்கள் பணியில் இருப்பதில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே படப்பை பஜாரிலும் இதே நிலை காணப்படுகிறது. இங்கு நடந்து வரும் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்காக வண்டலூர் மற்றும் வாலஜாபாத் ஆகிய இரு சாலை மார்க்கங்களிலும் பாதி அளவுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலைகள் குறுகிவிட்டன. இதன் காரணமாக காலையிலும் மாலையிலும் கடும் வாகன நெரிசல் நிலவுகிறது. தற்போது பொழியும் மழையால் இந்த குறுகலான சாலையும் சேதமுற்று சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தில் செயற்கைக்கோள் மூலம் இணைய வசதி கொண்டுவர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளார். செவ்வாய் கிரகத்தில் மேற்கொள்ள உள்ள ஆய்வுகள் குறித்து நாசா நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அங்கு செய்யப்படும் ஆய்வுகளை உடனுக்குடன் பூமிக்கு அனுப்புவதற்கு மார்ஸ்லிங் என்ற திட்டத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முன்வைத்துள்ளது. ஏற்கனவே புவிக்கு ஸ்டார்லிங் என்ற திட்டத்தின் மூலம் இணைய வசதியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வழங்கி வருகிறது. பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் வாசிம் அக்ரம் தனது பூனைக்கு முடிவெட்டுவதற்கு மட்டும் இந்திய மதிப்பில் 45,000 ரூபாய் செலவு செய்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையேயான கிரிக்கெட் தொடரின் போது வர்ணனையாளராக இருந்த வாசிம் அக்ரம் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா மதிப்பில் 822 டாலர்கள் இதற்காக செலவழித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அப்போது உடனிருந்த மற்ற வர்ணனையாளர்கள் இவ்வளவு செலவாகிறதா என கேள்வி எழுப்ப, இந்த பணத்தில் 100 பூனைக்கு பாகிஸ்தானில் முடிவெட்டிருப்பேன் என வாசிம் தெரிவித்தார். சென்னை தாம்பரம் அருகே லாரி ஒன்று சாலையோரம் இருந்த கடைக்குள் புகுந்து விபத்தில் சிக்கியது. குரோம்பேட்டை அடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பிவிட்டு வெளியே வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த முடி திருத்தும் கடைக்குள் புகுந்தது. அப்போது அங்கிருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இந்த விபத்தில் கடையின் முகப்பு பகுதி இடிந்து விழுந்து சேதமடைந்தது. அத்துடன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. சம்பவம் தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் அருகே நீதிமன்ற உத்தரவுப்படி கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் செய்தனர். புள்ளரம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சந்தான கோபாலகிருஷ்ண சந்தான விநாயகர் கோயில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து கோயிலை இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்புடன் கோயிலை இடித்து அகற்றும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் புள்ளரம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கிராம மக்கள் ஒருநாள் கால அவகாசம் கேட்டதை தொடர்ந்து கோயிலை இடித்து அகற்றும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மருவத்தூரில் கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய் சேதமடைந்துள்ளதால் ஒரு மாதத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி மக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக பைப் லைன் வெட்டும் பொழுது தங்களது கிராமத்திற்கு தண்ணீர் கொண்டு வரும் குழாய் சேதப்படுத்தப்பட்டதாக மருவத்தூர் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இரவில் ஊருக்குள் புகுந்த யானை வீட்டின் சுற்றுச்சுவர் மற்றும் கதவை சேதப்படுத்தியது. வனப்பகுதியிலிருந்து இரவில் உணவு தேடி குனில் வயல் பகுதிக்கு வந்த யானை வீடு ஒன்றுக்குள் புகுந்தது. அங்கிருந்து அருகில் உள்ள வயல் பகுதிக்குள் நுழைவதற்காக வீட்டின் சுற்றுச்சுவரையும் கதவையும் உடைத்து சேதப்படுத்தியது. தொடர்ந்து அங்கிருந்து சென்ற யானை வயலில் புகுந்து நெற்பயிரையும் சேதப்படுத்தியது.
தொடர்ச்சியாக நெற்பயிரை யானை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே மணம்குண்டியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலரை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். 3 மாதமாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கவில்லை என புகார் தெரிவித்து மணம்குண்டியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சத்தியகண்டனூர் கிராம மக்கள் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முகத்தையும் முற்றுகையிட்டனர். பின்னர் அனைவருக்கும் 100 நாள் திட்டத்தில் வேலை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் திண்டுக்கல்லில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். அப்போது பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு சமைக்க தேவையான பொருட்கள் வழங்க வேண்டும், குழந்தைகளுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும், உணவு செலவு தொகையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் ஒன்றிணைக்கும் ஆட்சி அமைக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மருதானை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை அனுரகுமார திசநாயக்க செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வலுவான நாடாளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்தி கட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தங்களது கூட்டணியால் மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் எனவும் திசநாயக்க கூறினார். அதிபர் தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் அனைவரும் பாஜக ஆட்சியில் வெளியேற்றப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பரப்புரையில் ஈடுபட்ட அவர், ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஊழலில் மட்டுமே கவனம் செலுத்தியதாகவும் பழங்குடியினத்தவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை என்றும் குறிப்பிட்டார். அப்பாவி பழங்குடியின பெண்களை ஊடுருவல்காரர்கள் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு நிலங்களை பறித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, பாஜக ஆட்சியில் பழங்குடியினத்தவர்களின் நிலங்கள் மீட்கப்பட்டு அவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்றார். ஜார்க்கண்டில் JMM காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் தூக்கி எறிந்துவிட்டது முதற்கட்ட வாக்குப்பதிவு மூலம் தெரியவந்திருப்பதாக கூறிய அவர், வக்ஃப் வாரிய சட்டத்தை பாஜக நிச்சயம் கொண்டு வரும் என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்த தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. தெற்கு பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகள் கட்டடங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த தாக்குதலால் ஏராளமான கட்டடங்கள் குடியிருப்புகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதலால் நகரின் பல்வேறு பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,365 உயர்ந்துள்ளது. 14,000 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மருத்துவர் சுப்பையா வழக்கில் கொலை குற்றவாளிகள் அனைவரையும் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விடுவித்தது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மருத்துவர் சுப்பையா கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொலை குற்றவாளிகள் அனைவரையும் நீதிமன்றம் எவ்வாறு விடுவித்தது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இதுபோன்றதொரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே இல்லை என்றனர். வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இருப்பதால் தான் விசாரணை நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கியிருந்தது. ஆனால் அதை மாற்றியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகள் அனைவரையும் விடுவித்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்காக ஏற்றுக்கொள்வதாகவும், மனு தொடர்பாக குற்றவாளிகள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து அரசாணையை இது தொடர்பான விசாரணையையும் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்காக இந்திய அணி பெர்த் நகருக்கு சென்றுள்ளது. இதுகுறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள வீடியோவில், வேகம் உள்ளது, பவுன்ஸ் உள்ளது, மிக நீண்ட போட்டி உள்ளது என்றும், நாங்கள் வந்துவிட்டோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிசிசிஐயின் வீடியோவில் கேப்டன் ரோஹித் சர்மா தவிர்த்து விராட் கோலி, அஸ்வின், ஜடேஜா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். தங்கள் பயிற்சியையும் அவர்கள் தொடங்கியுள்ளனர். இந்த வீடியோவில் பேசியுள்ள இந்திய அணியின் பயிற்சியாளர்கள், இந்த தொடர் மிகவும் கடினமானது, அதற்கான பயிற்சியை தொடங்கிவிட்டோம் என்று தெரிவித்துள்ளனர். பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் என அழைக்கப்படும் இத்தொடரின் முதல் போட்டி நவம்பர் 22 தேதி பெர்த் நகரில் தொடங்குகிறது.